ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, எப்படி வீட்லேயே வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் யூஸ் பண்ணி வந்து பிரெட் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 4 பிரெட் கிட்டை நான் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கேக் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டேன், காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. ஸ்பூனு, சீனி அண்ட் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பால் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வந்து ஒரு பேக்கெட் வந்து அந்த பாலில் வந்து ஊற போட்டுருங்க. சும்மா நம்ம டக்குன்னு போட்டாலே அது வந்து ஊறிடும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் யூஸ் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேசாக வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி வந்து உடச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலரில் வந்து கரைச்சிரும். அப்படி இல்லைன்னா வந்துக்கோங்க, ஹாசிஸ் லிக்விட் சிரப் வந்துருக்கும், அதை வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்னஸ் வேணும்னா, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு, அந்த ஒரு பிஸ்கெட் நான் யூஸ் பண்ணி நான் பிரேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சோண்டு வந்து பிரேக் பண்ணாமல் வச்சுருங்க, பிகாஸ் அதில் சாக்கோ சிப்ஸ்னால் இருக்கும். இல்லை சாக்கோ சிப்ஸ் கூட மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சாக்லேட் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து கரைச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 பீச் ஆஃப் அண்ட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து இனிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒரு லேயர் பிரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் பிரெட் எடுத்துட்டு அண்ட் இந்த பிரெட் வந்து கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் பிரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் பிரெட் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டும் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் அண்டு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பிரெட் வந்து மேலே வச்சுருங்க. ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பிளாக் கலர் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் பிஸ்கெட்ஸ் வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்கும். அந்த சாக்கோ சிப்ஸ்னால் வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் பிரெட் வந்து எடுத்துக்கோங்க. வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷ் வந்து பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வச்சுருந்த க்ரீம் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் வந்து உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதோட 4th லேயர் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறையா ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் நல்ல டெக்ஸ்சராக வந்து இருக்கும். அது இதுக்கு வந்து எங்கள் பர்த்டேக்கு வந்து இப்போதைக்கு நம்ம லாக்டவுன்னால் வந்து பர்த்டே கேக் கதை எல்லாம் க்ளோஸில் இருக்கும். நீங்கள் அழகாக சிம்பிளாக இதை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் சைடு சைடில் வந்து அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் ஆச்சு. அண்ட் அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து டெக்ஸ்சர் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் சைடில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் கூட பர்த்டேக்கு வந்து இதுதான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கேக் தான் வந்து நாங்கள் வந்து லேயராக நிறைய லேயர்ஸ் வந்து வச்சுருந்தோம். அண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கணுனால நாங்கள் நிறையா லேயர் வச்சு தான் வந்து இந்த கேக் பண்ணோம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் கேக் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் மேல் டாப்பிங்ஸ்க்கு வந்து எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அதுக்கு பதில் நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைனா வந்து டெய்ரி மில்க் இல்லை ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா மறை வச்சு அழகாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து அந்த சப்ளை ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், நம்மளோட எமி எமியான ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் பிரெட் கேக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சராக வந்து வந்திருக்குது, ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு கேக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கெட் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய்.